மேகநோய் குணமாக. பெரமத்தண்டு இலைச்சாறை வெறும் வயிற்றில் குடிக்க மேகநோய் குணமாகும். கால் அரிப்பு நீங்க. இலுப்பை பூவை கஷாயத்தை புண்களின் மீது தடவி வர குணமாகும். மேகநோய் குணமாக. அத்தி மரத்தின் வேர்பட்டையை 50 கிராம் எடுத்து நீர் விட்டு காய்ச்சி பாதி அளவு சுண்ட காய்ச்சி ஆறிய பின் தினசரி 2 வேளை சாப்பிட்டு வர மேகநோய் குணமாகும். ஆறாத புண் குணமாக. மருதாணி இலைகளை துண்டுகளாக வெட்டி நல்லெண்ணெய் காய்ந்தவுடன் இலைகளை போட்டு சடசடவென வெடித்தவுடன் சட்டியை இறக்கி எண்ணெய் ஆறிய பின் சுத்தமான அம்மியில் மையாய் அரைத்து பின் தேவையான அளவு துணியில் பூசி மருந்து புண்ணின் மீது படும்படி வைத்து கட்டு போட வேண்டும். 5 நாட்கள் மருந்து கட்ட புண் ஆறும். கண்ணாடி துண்டினால் காயம் ஏற்பட்டால் வாழைப்பழத்தோலை அந்த காயத்தின் மீது வைத்து கட்டுங்கள். இரத்தப்போக்கு நின்று காயம் விரைவில் ஆறும். வாய்ப்புண் குணமாக. நெரிஞ்சல் இலை சாறை காய்ச்சி வாய்ப்புளிக்க வாய்ப்புண் ஆறும். காலில் முள்குத்திய வலி. வெற்றிலையில் நல்லெண்ணெயை தடவி அனலில் வாட்டி சூடோடு வலியுள்ள இடத்தில் ஒத்தடம் கொடுக்க வலி பறந்து விடும். வெட்டுக்காய புண் செப்டிக்காகாமல் தடுக்க. குப்பைமேனி இலையை அரைத்து வெட்டுக்காயத்துக்கு போட செப்டிக் ஆகாது. புண் ஆற கருவேலம் கொழுந்தை மைபோல் அரைத்து புண் மீது வைத்து கட்டி வந்தால் புண் ஆறிவிடும். கண்ணாடி குத்திய காயம். ஓமத்தை வெள்ளத்துடன் அரைத்து கட்டினால் கண்ணாடி துண்டு வெளியேறிவிடும். காலில் குத்திய முள் எடுக்க. கள்ளிப்பால் அல்லது எருக்கன்பால் தடவினால் முள் வெளியேறும் அல்லது மக்கிவிடும். அடிப்பட்ட வீக்கம் இரத்தக்கட்டு குணமாக. மஞ்சனத்தி இலைகளை சிறு துண்டுகளாக நறுக்கி நல்லெண்ணெயில் வதக்கி சிறு துணியில் கட்டி ஒத்தடம் கொடுத்து பின் அதை காயத்தின் மீது வைத்து கட்ட 2 நாளில் குணமாகும். தீப்புண் குணமாக. வீட்டில் உள்ள காபி டிகாஷனை தீப்புண் உள்ள இடத்தில் தடவ காயம் விரைவில் ஆறும். தலைப்புண் ஆற வேப்பம் பூ இலையை அரைத்து தலையில் தேய்த்து 30 நிமிஷம் கழித்து குளிக்க தலைப்புண் குணமாகும். ஆறாத புண் ஆற மருதோன்றி இலையை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி மையாய் அரைத்து துணியில் தடவி புண் மீது வைத்து கட்டினால் ஆறாத புண் ஆறும். காயம் விரைவில் ஆற வெள்ளை பூண்டு உதிர்த்து சம அளவு சுண்ணாம்பு சேர்த்து அரைத்து காயம்பட்ட இடத்தில் கட்டிவிட புண் ஆறும். ரணங்கள் ஆற பெருங்காயத்துடன் வேப்பலை மையாய் அரைத்து காயத்தின் மீது தடவி வர ரணங்கள் ஆறும். மறைவிடங்களில் உள்ள புண் வீக்கம் குறைய. நரம்பெடுத்த விரலி இலையை வதக்கி வீக்கத்தின் மீது வேப்ப எண்ணெய் தடவி பின் வதக்கிய இலையை வைத்து கட்டி வர சிறிது நாளில் குணமாகும். நாக்கில் புண் ஆற அகத்தி இலையை அலசி குளிர் நீரில் போட்டு அவித்து அந்த ரசத்தை 3 வேளை சாப்பிட குணமாகும்.